எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நான் என் வழக்கம் போல் சொல்லுவேன் இல்லை, அதை நான் சொல்லிக்கிறேங்க. அதான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சிகப் கலரில் ஒரு பட்டன் காமிக்கும், நீங்கள் அதை அழுத்திட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் மணி போல் ஒரு பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் என்னென்னா நான் என்னென்ன இனிமேல் பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் கருப்பு கலரில் இருக்கும் ஒரு ஐக்கான், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருப்போம். அங்கே போய் தொட்டிங்கன்னா அது அப்படியே எங்கள் யூடியூப் சேனலுக்கு கூப்பிட்டு போயிடும். அங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் பார்க்கலாங்க. சரி, இன்றைக்கி நான் என்ன செய்து காமிக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ரிக்வெஸ்ட் நிறையாவே போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கச்சேரியும் இருக்குது, அதையும் பார்க்கணும் இல்லையா. சரி, அந்த பிஸி ஸ்கெட்யூலில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்து காமிக்க முடியுமோ அது சமைச்சும் காமிக்கிறேன். அப்போ பியூட்டி டிப்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பாகற்காய் தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருமே பொதுவாக பாகற்காய் தொக்கு செய்ய தெரியும், இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பக்குவம் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த வகையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். பாகற்காய் 4, நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் 4. பொடியாக அரிந்த தக்காளி 4. பொடியாக அரிந்த பெரிய வெங்காயம் 1. பொடியாக அரிந்த சின்ன வெங்காயம் 25. சீரகம் 1 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் 15. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. பாகற்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க, கசப்பாக இருக்குமே நினைக்காதீங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு சுவைச்சிட்டு அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். இப்போ நான் முதல் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 2 பாவக்காய் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து அளவு தெரியாமல் என்கிட்ட கேட்குறாங்க. அளவு ரொம்ப சுலபமாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. இது கொஞ்சம் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவை. ஏன்னா இந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக வதக்கி எடுக்க போகிறோம் நம்ம. சுமாராக நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவு தேவைப்படுங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நான் அதில் சீரகம் போடுறேன். இதுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காய் தாளிக்கிற காய் தினமும் சமைக்கிறோம்ல அந்த எண்ணெய் பயன்படுத்தலாங்க. தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம், ஒரு சிலர் நல்ல எண்ணெய் கூட பயன்படுத்துவாங்க. இல்லை 3 எண்ணெயும் சேர்த்து கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் போட்டனால கொஞ்சம் உங்களுக்கு நுர வருது. அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும், லைட் ப்ரௌனாக. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த பாகற்காயை சேர்த்துக்கணுங்க. பாகற்காய் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கணும். ஏன்னா வேறு காயாக இருந்தால் நம்ம துருவி இருக்கலாம், பாகற்காய் வந்து துருவ முடியாது, அதெல்லாம் தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து பாகற்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. பாகற்காய் வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறம் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பழுப்பு நிறமாக நான் சொன்ன மாதிரி பாவக்காய் மாறிடுச்சு இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரணும் நம்ம. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் இல்லையா? மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. அதல தண்ணி சுட்டு சுட்டுன்னு சுட்டிட்டு அந்த இதுலயே நல்லா குழைஞ்சு வரும். அது நல்லா வெந்துரும். நம்ம அடிக்கடி நடுவுல கிளறி கிளறி பாத்துக்கணும்ங்க. பாகற்காய் தொக்கு நம்ம எல்லாம் தாளிச்சு அடுப்புல வச்சிருக்கோம். நான் சொன்ன நடுநடுவில் நம்ம கிளறி விட்டுறணும்னு. அந்த மாதிரி நடுநடுவில் நான் கிளறி விட்டேங்க. ரொம்ப நல்ல டெக்ஸ்சர்ல வந்திருக்கு. தோ பாருங்க எவ்வளோ நல்ல டெக்ஸ்சரில், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வெள்ளத்தை, அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணும்னு வெள்ளத்தை போட்டுக்கிறாங்க. புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி விட்டுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமே சுவையாக இருக்கும். நீங்கள் மொதல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிக்கல என்ன வேணா, இல்லை கசக்குதுன்னா வேணா அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட வத்த குழம்புல நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து வெள்ளம் போடலை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம் வந்து அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. எனக்கு வந்து பொதுவாகவே அந்த ஸ்வீட்டாக வர்ற டெக்ஸ்சர் எனக்கு பிடிக்காது, டேஸ்ட் வந்து பிடிக்காதுங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, நான் செஞ்சது வந்து கொஞ்சம் துவர்ப்பாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நிறைய பேர் சாப்பிட்டு இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்கெல்லாம் சொன்னதுனால நான் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம ரொம்ப பக்குவமாக இருக்குது. இதையும் இறக்கிடலாம். கொஞ்சம் குழைவாக தான் இருக்கணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதை ரொம்ப கரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா, சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம இது வந்து உங்களுக்கு ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பாகற்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருந்தது இல்லை. அது ஆர்கானிக், ஃபுல்லாக ஆர்கானிக். எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்களா, புஷ்பணத்து தாங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, ஒரு மூட்டை கட்டிட்டு வந்திருக்கோம். மாங்காய், தேங்காய், இளநீர், பனநூங்கு, அப்புறம் வந்து பாகற்காய், வெண்டைக்காய் எல்லாம் நிறைய கொண்டாந்துருக்கோங்க. அங்கே விளைஞ்சது ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் பிஞ்சுலேயே நம்ம கொண்டு வந்து சரியான பக்குவத்தில் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே எங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ்ங்க. இது நீங்களும் நான் சொன்ன மாதிரி சமைச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்டைட்டிலெல்லாம் போட போகிறவங்க, மொழி தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.